மாக நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆரம்பித்ததிலிருந்து நம்ம வந்து குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு சில ஜெப குறிப்புகளை நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்திலே குடும்பம் என்கிறது மிக அவசியமான ஒன்று. இந்த குடும்பத்தை பாதுகாப்பது வந்து அது வந்து ரொம்ப கடினமான ஒன்று, அது லகுவானது அல்ல. யாருடைய ஆலோசனையிலையும் அது சில நேரத்தில் நிற்க முடியாது. சில பிரச்சனைகளை வந்து நம்முடைய ஞானத்தினாலோ இல்லை என்றால் நம்முடைய விட்டு கொடுத்ததுனாலோ அதை கரெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு நேரத்தில் வந்து நமக்கு சலிப்பு வந்துடும். அதிகமாய் எங்கே சலிப்பு வரும் அப்படின்னா குடும்பத்தில் தான் அதிகமான சலிப்பு வரும். என்ன என்ன பண்ணினாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எவ்வளோ நம்ம தாழ்ந்து போனாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது குடும்பத்தில் வந்து சில குணங்களை வந்து நம்ம மாற்றி கொள்றதுனால ஒரு விதத்தில் சிலது கட்டப்பட்டாலும் அவ்வளோதான், இதை நம்ம சரி பண்ணிட்டோன்னா குடும்பம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் விதவிதமான சூழ்நிலைகள் வரும். பிசாசு வந்து அதிகமான களைகளை எங்கே விதைப்பான் அப்படின்னா குடும்பத்தை தான். அதான் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த தலைவன் தலைவி இல்லை அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பிள்ளைங்க அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அப்படி அப்போ அவனுக்கு தெரியும். அப்போ வந்து விதவிதமான போராட்டங்கள் எல்லாம் வரும். இது எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு தாண்டுவதற்கு அந்தந்த நேரத்தில் ஞானத்தை தேவன் தான் நமக்கு தரணும். சிலதை நம்ம சிரிச்சு கையாள வேண்டியது இருக்கும், சிலதை கோவப்பட்டு நம்ம கையாள வேண்டியது இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் கையாளணும். சிலதை வந்து சில நேரத்தில் கொடுத்து தான் அதை கையாள முடியும், சில நேரத்தில் எடுத்து தான் அதை கையாள முடியும். அப்போது குடும்பத்தில் வந்து சூழ்நிலைகள் மாறி மாறி வர்றதுனால ஒரே விதமான அந்த காரியத்தை வச்சு நம்ம வந்து குடும்பத்தை நடத்திட முடியாது. அந்தந்த சமயத்திற்கு, அதான் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தது போல சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, சமயத்திற்கு ஏற்ற ஞானம் ஆண்டவர் நமக்கு தர, கல்விமானி நாவை தருவதற்காக கடந்த வாரத்தில் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். கடந்த வாரத்தினுடைய அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை நீங்கள் சாட்சியாக சொன்னீர்கள். உண்மையிலே அந்த வார்த்தையின்படி நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஸோ இந்த வாரத்துலேயும் அப்படி தான், நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜெபக்குறிப்புக்காக அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி பாட்டு பாடி அப்படியே ஆராதிச்சு இந்த உபவாச ஜெபத்தை நாம் கலந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் நமக்கு பெரிய இரக்கத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம இந்த டைம் வாசிக்கலாம், வாசிக்க போகிறோம். நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 7 அதிகாரத்திலே 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 7 அதிகாரத்திலே 7 அதிகாரம் 21வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். இன்னொரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான வார்த்தை, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனியாதே. பொதுவாக வந்து நம்ம எல்லாரும் எல்லாருடைய காதுகளும் வந்து இன்னொருத்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறதற்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதான் நம்மை பற்றி என்ன பேசிக்கிறாங்க, நம்மை பற்றி உலகம் என்ன பேசுது, நம்மை பற்றி சொந்தக்காரங்க என்ன பேசுகிறாங்க, நம்மை பற்றி நம்முடைய மேனேஜர் என்ன பேசுகிறாரு, என்னை பற்றி என்னுடைய வீட்டுக்காரர் என்ன பேசுகிறாரு, என் வீட்டுக்காரி என்ன பேசுகிறாங்க. அப்போ நம்மை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறத வந்து நம்ம எல்லாருமே வந்து விருப்பத்தோட ஆசையோட ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம வந்து அதை கேட்போம். நம்ம கேட்கணும், என்னதான் பேசிக்கிறாங்க, என்னதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்போம். ஆனா பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் என்ன பண்ணிடக்கூடாதா, கவனியாதே.
அப்படி கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை நீ கேள்விப்பட வேண்டியதாகும். நம்ம வந்து இன்னைக்கு என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனிக்காம இருக்கக்கூடிய கிருபையை தாருங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். பொதுவாக வந்து கிறிஸ்தவ குடும்பத்திலையும் ஆண்டவரை அறிந்த குடும்பங்களில் இந்த அடிதடி சண்டையெல்லாம் இருக்காது. கணவனை மனைவி அடித்தாங்க, மனைவி கணவனை அடிச்சிட்டாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் எது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இந்த வார்த்தையினால் காயப்படுத்துகிறாங்க பாருங்க, வார்த்தையினால் கொல்லுறாங்க பாருங்க, இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கணவனாரும் கணவனார் வந்து சில நேரத்தில் அப்படியே பேச 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 விட்டுருவார், சரி பேசு பேசு பேசுன்னு அமைதியாக. ஆனால் ஒரு கால ஒரு ஒரு டைம் தாண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் வந்து கோபத்தினுடைய உச்ச கட்டத்தில் ஒரே ஒரு வார்த்தை ஷார்ப்பாக அப்படியே குத்துற மாதிரி, அது 15 வருஷம் மறக்க முடியாத மாதிரின்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு வார்த்தை பேசுவார் பாருங்களேன். அப்படியே அது வரைக்கும் பேசிட்டு இருந்த அந்த சகோதரிகளுடைய இருதயம் அப்படியே உடஞ்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க பாருங்களேன். ஒன்றும் கோபப்படுவாங்க இல்லைன்னா அழ ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை வந்து அவங்களுடைய இருதயத்தில் வந்து ரொம்ப காயப்பட்டு அப்படியே குத்தும். நிறைய கணவனாரையும் அப்படிதான், மனைவி வந்து பேசுகிற வார்த்தை. கிறிஸ்தவ குடும்பத்தில் வேற எதுவுமே இருக்காது. இப்போ நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்தில் வந்து சமாதானமாக இல்லாததற்கு காரணம், தன்னுடைய கணவன் மனைவிக்குள்ள அவருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை அவங்களுக்கு மறக்கவே முடியல. அந்த வார்த்தை அவங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. என்னதான் இருந்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, என்னதான் இருந்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாலே, நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன், நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னால் மறக்கவே முடியல, நான் எப்படி அப்போ இவ்வளோ. உங்கள் வாயில் இந்த வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே வைக்காமல் வருமா? கண்டிப்பாக நீங்கள் மனசுக்குள்ளே வச்சதுனால தான் அது வருது, இல்லைன்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க? இன்றைக்கி இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் இருதயத்தில் கூட இப்படி உங்கள் வீட்டுக்காரரோ உங்கள் வீட்டுக்கார அம்மாவோ இல்லை உங்கள் மாமியாரோ உங்கள் மாமனாரோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனது உங்களுக்கு ரொம்ப ஊண்டிங்காகி அவங்கள மன்னிக்க முடியாமல் மறக்க முடியாமல் நீ மனசே விட்டு போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ என்ன பண்ணிடாத அப்படின்னா கவனியாத. கணவன் பேசுறது எல்லாத்தையுமே நீங்க ஒன்னொன்னா ஞாபகம் வச்சிருந்தா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. மனைவி பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் நம்ம ஞாபகம் வச்சிருந்தா கண்டிப்பா நம்ம ஒன்னா வாழ, நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து பேசுகிற வார்த்தைய நம்ம மனசுல வச்சிருந்தா கண்டிப்பா நம்மளால வாழ முடியாது. இன்னொன்று நீங்க நினைத்து கொள்ளுங்க, ஒரு வார்த்தையை ஒரு மனுஷன் பேசினாங்க இல்லை ஒரு மனுஷி பேசினாங்கன்றதுக்காக அவங்க வந்து கெட்டவங்களோ உங்களை நேசிக்காதவர்களோ கிடையாது. நீங்க இதை ரொம்ப கவனமா நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக எல்லாருமே என்ன அப்படின்னா, இந்த வாயில வார்த்தை ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால ஒரு சூழ்நிலை ஒரு டென்ஷன் வரும்போது அவங்கள அறியாமலே என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், நீங்கள் உங்கள் கணவனாரை பார்த்து உங்கள் மனைவியை பார்த்து பேசின எல்லா வார்த்தையும் வந்து நீங்கள் எப்படி பேசுனீங்க? மனசில் ஒரு பெரிய வஞ்சகத்தை வளர்த்து இல்லை ஒரு பெரிய கசப்பை வச்சுட்டு இவன் இந்த வார்த்தையை கேட்டு இல்லைன்னா இவங்க இப்படி இந்த வார்த்தையை கேட்டு இனி காலம் முழுதும் என் கூட பேசக்கூடாதுன்னு நினச்சா பேசுனீங்க சொல்லுங்க. நீங்கள் எப்படி பேசுனீங்க? கோபத்தில் உங்களுக்கு அவசரமா அந்த வார்த்தை சொல்லுங்க வந்துருச்சு. ஆனா அந்த வார்த்தையை பேசினதுக்கு பிறகு நீங்க ஃபீல் பண்ணீங்க, அந்த வார்த்தையை பேசினதுக்கு அப்புறம் நான் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, குறிப்பிட்ட நபரிடத்துல மன்னிப்பு கேட்டீங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, நீங்க அந்த மாதிரி வார்த்தையை பேசுனதுனால நீங்க வந்து மனசுக்குள்ள வஞ்சகத்தையும் வைக்கல, உங்க கணவனார் வேண்டான்னு நினைக்கல, உங்க மனைவி வேண்டான்னு நினைக்கல, ஏதோ அந்த நேரத்துல அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை பேசியாச்சு, அதை முடிஞ்சாச்சு. இப்போ ஆப்போசிட்ல அந்த வார்த்தையை வாங்கின அந்த மனுஷன் தன்னுடைய இருதயத்துக்குள்ள வச்சு, அந்த மனுஷன் 20 இருதயத்துக்குள்ள வச்சு, என்னை
இப்படி பேசிவிட்டாளே, என்ன இப்படி பேசிவிட்டானே அப்படின்னு மனசுல வச்சிருந்தா யாருக்கு யாருக்கு பாதிப்பு, யாருக்கு ஆபத்து? அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த ஜபத்துல இருக்கிற யாருக்காவது மற்றவங்க பேசின வார்த்தைகள் வந்து உங்க இருதயத்துல வந்து ஆணித்தரமாய் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னா, இல்ல என்னை இப்படிதான் பேசினாங்க, என்னை இப்படிதான் பேசினாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் நீ என்ன பண்ணாத அப்படின்னா ரொம்ப பெருசா எடுத்தா உன்னால குடும்பத்தை நடத்த முடியாது, நீ வாழவும் முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த வார்த்தைகளை ஈஸியா எடுக்காத ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. மேனேஜர் சொல்ற வார்த்தையை ரொம்ப சீரியஸா எடுத்தா தொடர்ந்து அந்த இடத்துல வேலைக்கு போக முடியுமா சொல்லுங்க? கண்டிப்பாக வேலைக்கு போக முடியாது. இப்போ நம்ம வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு நஷ்டமா மேனேஜருக்கு நஷ்டமா? மேனேஜர் இன்னொருத்தரை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா நமக்கு தான் ஏற்கனவே ஒரு வேலையில செட்டில் ஆகி அத்தனை வருஷம் அந்த வேலையில டிராவல் பண்ணி இனி ஒரு புதிய வேலைக்கு நம்ம வந்து போறது வந்து அவ்வளவு சிரமமானது அல்ல. அப்போ இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம இன்னைக்கு இந்த குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய ஜபக்குறிப்பு என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் பேசுகிற இல்ல என்னுடைய சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தைய நான் கவனிச்சு, நான் ஃபீல் பண்ணி, நான் துக்கப்படுற அந்த சுபாவம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. இன்னொருத்தர் பேசுகிற வார்த்தைய சுலபமா எடுக்கக்கூடிய கிருபைய எனக்கு தாரும். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதுதான் உங்களுடைய ஜபமா மாறணும். அதற்காக நீங்க தான் மாறணுமே தவிர, கண்டிப்பா நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களோ நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோ என்ன பண்ண போறதில்ல சொல்லுங்க. எல்லாருமே மாறி, நீங்க இப்ப துக்கப்பட்டீங்கன்னு உடனே அடுத்த நாள் இப்ப வந்து உங்க அம்மா அப்பாவை கொடுத்து, உங்களுக்கு சிலருக்கு வந்து வேற எல்லாத்துக்கும் எதுக்குமே கோவம் வராது, ஆனா எதுக்கு ரொம்ப கோவம் வரும்னா உங்க அம்மா அப்பாவை இழுத்துட்டாங்கன்னா என்ன வந்துடும் சொல்லுங்க? உங்க அப்பா வளர்த்துருக்கான் பாரு அப்படின்ட்டா அவ்வளவுதான் நான் முடிஞ்சிச்சு. இல்ல ஆம்பளை பார்த்து என்ன உங்க அப்பா உங்க அம்மா அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவ்வளவுதான், நீ யார வேணாலும் பேசிக்கோ, ஆனா என் குடும்பத்துல உள்ளவங்கள நம்ம அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருப்போம், ஆனா நம்முடைய குடும்பத்துல இருக்கிற அம்மா அப்பாவை இழுத்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுடைய அம்மா அப்பாவை நம்ம இழுக்காம, நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் போல தெரியுது இல்ல, ஏன்னா நீங்க அப்படியே விழிப்பா பாக்குறதுனால அப்படி தெரியுது. அப்போ அவங்க அம்மா அப்பாவை நம்ம இழுத்தா, ஆமா அம்மா அப்பா பயங்கர வசதியான ஆளுக்கு அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எனக்கு தெரியாதா அப்படின்னு எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். உங்க அம்மா இப்படி பண்ணாங்க, உங்க அப்பா இப்படி பண்ணாங்க, உங்க முன்னோர் இப்படி பண்ணாங்க. அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப கோபமாகி நிறைய பேருக்கு அது ஊண்டிங்க மாறும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு டைம் நீங்க வந்து அப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதற்காக அடுத்த டைம் உங்களுடைய கணவனார், உங்கள் மனைவி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து அதே வார்த்தையை பேச மாட்டாங்கன்னு நீங்க ஒரு நாள் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. அப்போ ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தை நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கவனிக்காம இருக்கணும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க. உண்மையிலே இந்த சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நான் அப்படிதான் பார்க்கிறேன், நான் அப்படிதான் பார்க்கிறேன். எனக்கு நிறைய பேருடைய வார்த்தை மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப ஊண்டிங்கா இருக்குது, என்ன ரொம்ப காயப்படுத்திருச்சு, என்ன ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திருச்சு. அதுவும் இன்னொருத்தர் பேசினா கூட பரவாயில்ல, ஆனா என் கணவனாரே என்ன இப்படி பேசிட்டாரு, என் மனைவியே இப்படி பேசிட்டாங்களே, என் மேனேஜர் இப்படி பேசிட்டாங்களே. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தையை எல்லாவற்றையும் கவனிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா! அவருடைய கிருபை அவர் நமக்கு தருவார். உண்மையிலே நான் அதுல ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் பாஸ்டர், நான் அதுல ரொம்ப வீக்கான ஒரு ஆளு. நீங்க சொல்ற செய்தி முழுக்க முழுக்க எனக்கு தான், நான் ரொம்ப சுருண்டு போறது அதுலதான், நான் ரொம்ப பாதிக்கப்படுறது அதுலதான்,
பாஸ்டர் இன்னைக்கு எனக்காக தான் பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு யாராவது ஒருத்தர் ஒரு சொல்லு சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்கவே முடியல, முழுக்க முழுக்க அதே எனக்கு நினைப்பா இருக்குது, என் எண்ணத்துல வந்துட்டே இருக்கு, என் படுக்கையில வந்துட்டே இருக்குது, இதனால எனக்கு நிம்மதியே இல்லை. கர்த்தரிடத்துல கிருபை கேளுங்க. நீங்க வசனத்துல சொல்லி இருக்கிறீங்க இல்லப்பா, நீங்க வசனத்துல சொல்லி இருக்கிறீங்க இல்லப்பா, நீங்க தான் எனக்கு தலை சாய்க்கிற கல், நீங்க தான் எனக்கு மூளை கல். சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிக்காமல் இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு இப்பொழுது கிருபை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றே, என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மா. கரங்களை மேல தட்டி ஏத்தே, இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். Hallelujah. இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். Hallelujah. கைகளை உயர்த்தி ஒரு Hallelujah சொல்லலாம். அப்போ பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது, நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. நீங்கள் சுகமாய் வாழ, சமாதானமாய் வாழ, உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட, நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற காரியத்தை வேகமாக செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேணும். என்ன அபிஷேகம் அப்படின்னா, இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கிறதற்கு உங்க செவியை நீங்க கொண்டு போவீர்களே. ஆனால் நான் நம்புற, நீங்க காயப்படுறது தான் அதிகமா இருக்குமே தவிர நீங்க சந்தோஷப்படுறது கொஞ்சமா தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் உங்களை குறித்து சந்தோஷமாய் பேசலாம். என்றைக்காவது எப்போவாவது ஒரு நாள் உங்களுடைய கணவனார் உங்கள் மனைவி உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமா பேசலாம். ஆனா 100%க்கு 70% திருப்தி ஆகாத இந்த உலகம், திருப்தி ஆகாத மனிதர்கள் உங்களை குறித்து கஷ்டமா தான் பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கவனிக்கவே கூடாது. இன்று ஒரு தீர்மானத்தை நீங்க எடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நீங்க ஏன் பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னது உங்க காதுல கேட்டுருச்சு. நீங்க சபையில இருக்கிற ஜனங்கள்ட்ட ஏன் பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னது உங்க காதுல கேட்டுருச்சு. நான் சொல்றேன், அப்போஸ்தலன் பவுல் வந்து அந்த தேசத்துக்குள்ள ஏற்கனவே கப்பல் பிரயாணத்துல அடிபட்டு நொந்து தன்னுடைய உயிர் இப்ப கிடைச்சு அந்த தேசத்துக்குள்ள போய் அந்த குளிர் தாங்க முடியாம அவங்க விறக போட்டு தீ போட்டு நல்ல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிறாங்க, பரவாயில்ல உங்களை நீங்க ஆராதிச்ச உங்க கடவுள் உங்களை தப்பிச்சாரு, இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க, உங்கள் உயிரெல்லாம் திரும்ப கிடச்சிருக்குது, ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விறகு கூட்டத்துக்குள்ளே ஒரு விரியன் பாம்பு இருக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள மனுஷனுடைய பேச்சை பாருங்க, அந்த விரியன் பாம்பு அந்த அனல் உரைத்து போய் சூடு வர்றதுனால வெளியே வந்து, அதுவும் யாருடைய கையையும் கடிக்கலை, அப்போஸ்தலன் பவுலுடைய கையை அப்படியே கவ்வி பிடிச்சிருச்சு. ஆனால் இவனுக்குள்ள பெரிய விசுவாசம், இவ்வளோ பெரிய ஆபத்து கடல் கப்பல் சேதத்திலேயே கத்த நம்மளை காப்பாத்தினாரு, கண்டிப்பா நம்மளை கொல்லணும்னு அங்கே கொண்டிருப்பாரு, இது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று தீயிலே உதறி போட்டான்.
ஆனா அந்த பாம்பு கடிச்ச அந்த நேரத்துல அந்த ஜனங்கள் எல்லாருமே வந்து அவனை குறித்து பேசின பேச்சுக்கு அளவு இருக்கா? என்ன சொன்னாங்களோ, கடல்ல இருந்து நீ தப்பிச்சு வந்தது கடவுளுடைய கிருபைன்னு சொன்னவங்க ரெண்டே நிமிஷத்துக்குள்ள மாத்தி பேசுறாங்க, நீ கடல்ல தப்பிச்ச, ஆனா அந்த ஆபத்து அந்த மரணம் உன்னை விடல, விடாம இங்க கொண்டு வந்து துரத்தி இப்பொழுது பாம்பு மூலமா உன்னை சாகடிக்குது, நீ அங்க தப்பிச்ச, கர்மம் உன்னை இங்க விடாது அப்படின்றாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்த பாம்புனுடைய தன்மை தெரியும், அந்த பாம்பு எவ்வளவு விஷம் உள்ளதுன்னு தெரியும், அது கடிச்சா எத்தனை நிமிஷம் ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பான்னு தெரியும். இப்போ அந்த பாம்பு கடிச்சிச்சு, அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, அவன் வாயிலிருந்து நுர வரும், அவன் மயங்கி விழுந்து இன்னும் சில நேரத்துக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவான், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கெல்லாம் ஒன்னும் யோசிக்கல. ஏன் அப்படின்னா அந்த பாம்பு கடிச்சா மரணம் என்கிறது உறுதி அவங்களுக்கு தெரியும். இப்போ அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல, அவனுக்கு வாந்தியும் வரல, வாயில நுரையும் தள்ளல, உடம்புல வீக்கமும் வரல. அந்த பாம்பு கடிச்சா பாத்தீங்கன்னா உடம்புல அங்கங்க பெரிய பெரிய கட்டி கட்டி மாதிரி நம்முடைய ரத்தம் எல்லாம் அப்படியே உறைஞ்சிரும் அந்தந்த இடத்துல, அதான் உடல் வீங்கி போய் உடம்புல அந்தந்த இடத்துல வீக்கமாயிரும். அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எதுவுமே நடக்காததை கண்டு அடுத்த நிமிஷம் அந்த நாக்கு பல்டி அடிக்குது. பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவர்கள் நம்மத்திலே, ஐயோ இவன் கடவுளுடைய பிள்ளை, இவன் ரொம்ப நல்லவன், கடவுளே நம்மத்துல வந்தாரு. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை சனியை விடலன்னு பேசினாங்க, அதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சேன்னு பேசினாங்க, ஒரு அஞ்சே நிமிஷத்துல ஒரே ஒரு மனுஷன் ஒரு சம்பத்தை வச்சு மனுஷன் எப்படி எல்லாம் பேசுறான் பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எதையுமே என்ன பண்ணல, கேட்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிப்போம் தெரியுமா, பாம்பு கடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஏசப்பா அவன் முன்னாடி என்ன வெட்கப்படுத்தாதீங்க ஏசப்பா, அவ்வளோதான் எப்படி பேசுகிறான் பாருங்க ஏசப்பா, அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான் ஆண்டவரே, அவன் வாயை கட்டுங்க ஆண்டவரே, என்னென்னமோ நம்ம சொல்லிடுவோம், என்னென்னமோ பேசிடுவோம். அப்படி நம்ம பேசுறதுக்கு இல்லைன்னா அவன் இப்படி பேசினா அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன நீங்கள் நிறுத்தியே ஆகணும் ஆண்டவர் அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடி பேசினதையும் காதில் வாங்கலை, பின்னாடி பேசினதையும் காதில் வாங்கலை, அவன் எப்பவும் போல அந்த பாம்பை உதறி தீயில தள்ளிட்டு எனக்கு வந்த வேலை என்ன, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றதுல கவனமாக இருந்தான். நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும், சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கவனிச்சா நீங்கள் நோயாளியாய் சிக்காளியாக மாறிடுவீங்க, சிக்காளியாக மாறிடுவீங்க. நீங்கள் சிக்காளி, நீங்கள் நோயாளியாக மாறிட்டீங்கன்றதற்காக கண்டிப்பாக அவங்க பேச்சை மாற்ற போகிறது, நீங்கள் நோயாளியாக பேசுனீங்க இன்னொன்று பேசுவாங்க சேர்த்து எக்ஸ்ட்ரா, புரியுதுல்ல, நீங்கள் நல்லா வாழ்ந்தாலும் பேசுவாங்க, நீங்கள் கீழே விழுந்தாலும் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாது. ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் காயப்பட்டு வந்திருக்கலாம், நீங்கள் மறக்காமல் வந்திருக்கலாம், பாஸ்டர் எனக்கு மறக்கவே முடியல பாஸ்டர், என் கணவனார் பேசுனதை நான் எப்படி பாஸ்டர் மறப்பேன், என் மனைவி பேசுனதை நான் எப்படி பாஸ்டர் மறப்பேன், அதனால பழையது போல் என் கணவனார்கிட்ட பேச முடியல, பழையது போல் என் மனைவிகிட்ட பேச முடியல, அவங்க வார்த்தை என்ன ஊன் பண்ணிட்டே இருக்குது, அவங்க வார்த்தை என்ன குத்திட்டே இருக்குது, என்ன ரொம்ப கேவலமாக பேசுனாங்க, என்ன ரொம்ப அசுத்தமாக பேசுனாங்க, என் கேரக்டர் வச்சு என்ன பேசுனாங்க, நான் தப்பானவா தப்பானவேன்னு பேசுனாங்க, ஐயோ என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல பாஸ்டர், நான் எப்படி பழையது மாதிரி அவங்கள்ட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை மகளே இல்லை மகனே, அவங்க மனசுக்குள்ள வச்சு பேசினாங்களோ வைக்காம பேசினாங்களோ அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், அதை மறந்துரு, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையையும் உன் இருதயத்துக்குள்ள கொண்டு போகாத, அதை கவனிக்காத, ஆமேன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, வெற்றியா இருக்கும், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, சிலர் வந்து கோபத்தினுடைய மிகுதியில மனைவியை வந்து வேசி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க,
கோபத்தினுடைய மிகுதியில கணவனார தப்பான வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கணவனார் அப்படிப்பட்டவர் அல்ல, அந்த மனைவி அப்படிப்பட்டவர் அல்ல, அம்மாவை இப்படி தப்பானவங்க, அப்பாவை இப்படி தப்பானவங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை உங்க மனசுல ரொம்ப ஊண்டிங்க, ரொம்ப ஆழத்துல குத்தப்படுமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அறைந்து அவரை பேசின பேச்சுக்கு, அவரை பேசின பேச்சு நம்ம ஜீரணிக்கவே முடியாது. அந்தி கிறிஸ்துவன்னு பேசினாங்க, பொய் தீர்க்க தரிசின்னு பேசினாங்க, பேலியாளின் மகன் அப்படின்னு பேசினாங்க, அவருக்கு ரொம்ப அசுத்தமாலாம் பேசினாங்க. ஆனா இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ என் பவுல போல இப்போ என் குடும்பத்தை நடத்துறதற்கு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ராஜா. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கவனிக்கவே கூடாது. ஹலேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹலேலூயா சொல்லலாம். நம்முடைய இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல வாலிபன், வாலிப வயசு, அவர் ஊழியம் செய்கிறதற்காக அவர் வந்தார். நிறைய ஊழியம் செய்துட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் என்னை சந்திச்சார் சர்ச்சில் வந்து. அப்போ என்னை சந்திக்கும் போது வந்து அவர் வேற ஒன்றுமே கேட்கல, எனக்கு ஒரு 100 வாக்குத்தத்தம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போவேன், அவங்க எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும், பட் எனக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, 100 எதுக்கு, நான் உங்களுக்கு 1000 கூட வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கி கொடுத்தேன். அப்போ வந்து அவர் நிறைய இடத்துல நடந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருடைய ஷூவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஷூ வந்து ரொம்ப பழசாகி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஷூ வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருச்சு. ஆனால் ரொம்ப நாள் நான் அது போடாமல் நான் வச்சுருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் பிரதர், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஷூ இருக்குது, உங்கள் ஷூ பழசாயிடுச்சு, அந்த ஷூ உங்களுக்கு தர, நான் போடவே இல்லை, புதுசு மாதிரி அப்படியே இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர், ஐயோ பாஸ்டர் தாராளமாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை போட்டு, அப்படியே இந்த ஏரியாவில் நிறைய வீடுகளை வந்து அவர் ஊழியத்தின் நிமித்தமாய் சந்தித்தார். சாதாரணமான ஒரு மனிதன் தான், போவார், வீட்டில் ஊழியம் செய்வார், டிராக்ஸ் கொடுப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, இந்த மாதிரி ஊழியத்தை அவர் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருப்பார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் வந்து அவரை ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் என்னிடத்துல கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பைத்தியக்காரனாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சு, என்ன இது, தேவனுக்கு ஊழியம் செய்த ஒரு மனுஷன், இந்த திருத்தருவா போய் டிராக்ஸ் கொடுத்தவர், இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இவருக்கு எப்படி இது வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டேன். அவருடைய உருவமெல்லாம் மாறி, அவருடைய தோற்றமெல்லாம் மாறி, ரொம்ப பரிதாபத்துக்குரியவராய், அப்படியே பயத்தினுடைய உச்சகட்டத்தில் அவர் வந்திருந்தார். அப்போ அவரை தனியாக கூட்டிகிட்டு போய், அவரை கூட்டிகிட்டு வந்த நபர் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, அவருக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ஒரு இந்து. ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்னா, ஃபாதர் அடிக்கடி உங்கள் பேரையே அவன் சொல்லிட்டு இருப்பான், அதனால தான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னா, நான் வந்து தனியாக உட்கார வச்சு அவர்கிட்ட பேசினேன், என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை, எதனால இது ஸ்டார்ட் ஆயிருச்சு, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத அவர்கிட்ட பேசிட்டே இருக்கேன். ரொம்ப ஒரு ஷாக்கான ஒரு நியூஸை சொன்னார் பாருங்கள். அவர் வந்து இந்த சாஸ்திரி ரோடு இருக்குது பாருங்களேன், இந்த சாஸ்திரி ரோடு பக்கத்தில் வந்து ஒரு நாள் நடந்து வந்து டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். எப்பவுமே அந்த சாஸ்திரி ரோடில் ஒரு கேங்கு பசங்க வந்து, கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணுற பசங்க வந்து கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து போகும்போதும் வரும்போதும் வந்து சிலரை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் நிறைய நாட்கள் வந்து அந்த இடத்துல ட்ராக்ஸ் கொடுக்கும்போது இவரையும் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒன்றும் பெரிய கண்டுக்காமல் வந்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒருத்தரை வந்து கோயம்புத்தூரில் ஒருத்தரை வந்து ரோட்டில் வெட்டி கொண்டுட்டாங்க பார்த்தீங்களா. அவர் இறந்து போன அந்த டைம், அப்போது அது வந்து பரபரப்பாக பேசப்படுது நம்முடைய கோயம்புத்தூரில், அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு, அந்த மனுஷனை கொன்ன அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அதை குறித்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இவர் கையில் ஒரு டிராக்ஸை வச்சுட்டு அந்த ரோட்டில் நடந்து போகிறாரு. இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேய் அடுத்தது நீ தாண்டா, அடுத்தது நீ தாண்டா. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த மனுஷனை கொன்னுட்டாங்க.
இப்போ இந்த ரோட்ல அந்த பசங்க சும்மா விளையாட்டுக்கு தமாசுக்கு இவரை பயப்படுத்துறதுக்காக, அடுத்து நீதாண்டா உன்னையும் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை அவர் ஏற்றுக்கொண்டு மனசுல பயப்பட்டு, ஐயோ நம்மளை இவன் வெட்டிடுவானுவா, கொன்றுவானுவா, நம்மளை அழிச்சிருவானுவா, நம்ம தனியா போகும்போது இப்படி பண்ணுவானுவா அப்படின்னு இவர் மனசுக்குள்ள இமேஜின் பண்ணி 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 அவங்க பேசின வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி நம்மளை கொன்றுவாங்க கொன்றுவாங்கன்ற அந்த பயத்துல மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகி பயத்தினுடைய பிடியில சிக்கி வாழ்க்கையே இழந்து போகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டார். இதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு தவறான மிரட்டல், ஒரு தவறான மிரட்டல், ஒரு தவறான மிரட்டல். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சொல்லப்படுற எல்லா, நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை யாராவது ஒருத்தர் மிரட்டினாங்களா, நான் ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவர் அனுமதி இல்லாம உங்க தலை முடியாயிலும் என்ன பண்ணாது, சத்தமா சொல்லுங்க, கீழே விழாது. சிலர் இது இப்படி இல்லை, இன்னொன்னு பாருங்களேன், இந்த ஆவிக்குரியவங்க இந்த மாதிரி சொல்லப்படுகிற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். சில ஊழியக்காரர்களிடத்துல போவாங்க பாருங்க, அந்த ஊழியக்காரர்கள் வந்து என்னத்தையாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதுவும் நான் எல்லாரையும் குற்றப்படுத்தல, சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல ஜெபம் பண்ண வர்ற சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல ஜெபம் பண்ண வருவாங்க, என்னத்தையாவது ஒண்ணு சொல்லுவாங்க, சண்டைகள் பிரச்சனைகள் சில வீடுகள்ல வந்துட்டு தான் இருக்கும். வந்த உடனே சொல்லிடுறது, உன் வீட்டுக்கு அப்படி செய்வன வச்சாங்க, இவ யாரு, அவ பேர் யாரு, சுந்தரி யாரு, அப்புறம் வந்து கண்ணன் யாரு, அப்புறம் இவன் அப்படின்னு ஒரு நாலு பேருடைய பேரை சொல்லி உடனே அந்த நாலு பேர்ல யாராவது ஒரு பேரு, ஆமா இவன் எங்க மச்சான், இவங்க என்னமான், அவன் உனக்கு ஏதோ செஞ்சிருக்கான், அவன் ஏதோ பண்ணியிருக்கிறான். இன்னொன்னு, இந்த சொந்த அம்மா உனக்கு செய்வன வச்சிருக்காங்க, சொந்த அப்பா உனக்கு செய்வன வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஜபம் பண்ற ஒரு நபர் வந்து சொல்லி தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பகைச்சிட்டு இருக்கிறவங்களும் என்ன தெரியும், தன்னுடைய சொந்த மனைவி வந்து தனக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுக்கறா, அதனால வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன்னு வீட்டுல சாப்பிடாத கணவனா இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் அந்த செய்திகளை எல்லாம் பலாயிரக்கணக்கான ஜனங்களை சந்திக்கிறதுனால சொல்றேன், தன்னுடைய கணவன் தனக்கு செய்வன வச்சிருக்கிறாரு, தன்னுடைய மனைவி தனக்கு செய்வன வைக்கிறா, சாப்பாட்டுல ஏதோ கலந்து கொடுக்கறான்னு சொல்லி இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பி அப்படி குடும்பத்துல பிரச்சனை இல்ல, ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலாம், ஆனா இது இப்படி நம்ம குடும்பங்கள் அப்படி நடக்குமா? எந்த மனைவி கணவனாருக்கு செய்வன வைப்பாங்க, எந்த கணவனார் மனைவிக்கு செய்வன வைப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறத. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் உங்க மைண்டுக்குள்ள நீங்க நீங்க ரொம்ப கவனிச்சீங்கன்னா நீங்க ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க, நீங்க சிக்காளி ஆகி ஒண்ணும் இல்லாம ஆயிரும் உங்க வாழ்க்கை. அதனால இந்த ஜெப குறிப்புக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா ஜெபிங்க, ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிற நிறைய பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கருப்பா ஒல்லியா இருக்காங்க பாருங்களேன், இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு கான்பிடண்டா இருக்காது. ஏன் தெரியுமா, கூட சுத்தி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து அந்த பிள்ளைய வந்து வார்த்தையை சொல்றது, நீ ரொம்ப அசிங்கமா இருக்க, நீ ரொம்ப கருப்பா இருக்க, உன் மூஞ்சி எல்லாம் புண்ணு புண்ணா வந்திருக்குது, உன்னை யார் கல்யாணம் பண்ணுவா, உன்னை திரும்பி பார்க்கல, நீ படிப்புல வீக்கு, நீ அப்படி மக்கு, இந்த மாதிரி கூட இருக்கிற பிள்ளைங்க சொல்றத தன்னுடைய மனசுக்குள்ள கொண்டு போய் அதை ஃபீல் பண்ணி அதை யோசிச்சு இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எழும்ப முடியாம இருக்காங்க தெரியுமா, மன அழுத்தத்துல இருக்காங்க தெரியுமா. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு கூட நீங்க கற்றுக் கொடுங்க, இன்னொருத்தருடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, ஊன் பண்ணிடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன நல்லா படிக்கிற ஒரு பையன், வெறும் ஃபோர்த்து ஃபிஃப்த்ல தான் படிக்கிறான், திடீர்னு மார்க் குறைஞ்சிருச்சு, திடீர்னு இரவுல நைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ல உச்சா போக ஆரம்பிச்சிட்டான், எல்லாமே அப்படி அப்படியே நடக்குது. திடீர்னு பார்த்தா சாப்பாடை குறைச்சிட்டான், ஒல்லி ஆயிட்டான், டயர்டா படுத்துக்கிறான், திடீர்னு பார்த்தா ஸ்கூலுக்கு நேரத்தில் கிளம்பி போறான். ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருது, உன் பையன் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு கிளாஸ் கட்டு, ஒரு கிளாஸ் கட்டு, வீட்டுல இருந்து நேரமா கிளம்பி போவான். என்னன்னு பார்த்தா
திரும்பி பின்னாடியே போய் அவங்க அம்மா அப்பா வாட்ச் பண்ணி இவன் எங்க தான் போறான்னு பார்த்தா ஸ்கூலுக்கு நேர் வழியா போகாம 3 கிலோமீட்டர் சுத்தி போறான். ஆனா சுத்தி போற பையன் யாரையுமே பார்க்கல, எந்த கடையிலையும் ஒரு பொருளும் வாங்கி சாப்பிடல, எங்கேயுமே உட்காரல. அதுவும் குறிப்பிட்ட அந்த தூரம் வரும்போது ஓடி ஓடி போறான், சுத்தி போறான். 2வது நாள் வாட்ச் பண்ணாங்க, அவன் அப்படியே சுத்தி போறான். என்னடா ஏன் இந்த ஷார்ட்கட்டா இந்த வழியை போக வேண்டியதானே, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போற அப்படின்னா, நோண்டி 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 கேட்டா ரோட்ல அவன் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ரவுடி பசங்க 4-5 பேர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கத்திய காமிச்சு மிரட்டி இருக்கிறாங்க. ஒரு கத்திய காமிச்சு ஒன்னா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லி இவன் உடனே ஏன்னா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, உங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா உங்க அப்பாவையும் கொன்றுவேன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை சின்ன பிஞ்சு இருதயம் இல்ல, இவன் சொன்னதை அப்படியே நம்பிட்டு பயப்பட்டுட்டு அந்த பயத்தை வீட்லயும் சொல்லாம வீட்டுல சொன்னா அப்பாவை கொன்றுவாங்களோன்னு நினைச்சு அந்த பிள்ளை சுத்தி 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 போயிட்டு இருந்திருக்குது. பாருங்க, இந்த சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிக்கிறதுனால வருகிற ஆபத்து எவ்வளவு தெரியுமா? கொஞ்சம் இல்ல, உனக்கு ஒரு வண்டி கூட இல்லையா, உனக்கு ஒரு வண்டி கூட இல்லையா அப்படின்னு சொன்ன சொல்லினாச்சா உடனே நமக்கு என்ன தோணும்? ஹலோ, உங்களுக்கு என்ன தோணும்? வண்டி வாங்கணும், வண்டி வாங்கணும், வண்டி வாங்கணும், வண்டி வாங்கணும்னு கர்த்தர் கொடுத்த தரிசனமா? இல்லை வண்டி வாங்கணுன்றது உங்களுக்கு தேவையான ஒன்றா? உங்களுக்கு தேவையும் இல்லை, கர்த்தர் கொடுத்த தரிசனமும் இல்லை, வாங்கிறதுக்கு பணமும் இல்லை. ஆனால் நீங்கள் வண்டி வாங்கணும்னு இப்போ மனசுக்குள்ள எண்ணிட்டீங்க, அதற்காக கடன் வாங்குறதுக்கு ஆயத்தப்பட்டீங்க. எதுக்காக? இது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் சொன்னான், உங்களுக்கு வண்டி கூட இல்லையா, வண்டி கூட இல்லையா. இதை விடுங்க, உன் கனவு நிறைய ரொம்ப லேட்டாக வர்றாரு. ஏன் லேட்டாக வர்றாரு? அவர் ஏதாவது வேலையை முடிச்சு ஓவர் டைம் பார்த்து லேட்டாக வருவார். உடனே அது அது ஒரு உடனே ஏன் லேட்டாக வர்றாரு, ஏன் லேட்டாக வர்றாரு, எங்கே போகிறாரு. இல்லை, நீங்கள் வாட்ச் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, கவனிக்கிறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஒரு சந்தேகம் உண்டாகி, அதில் ஒரு கசப்பு உண்டாகி, இல்லாத ஒரு குற்றத்தை அவர் தலை மேலே போட்டு அதில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சு, ஐயோ எத்தனை எத்தனை. அதனால் இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. ஆமென். ஜெபிக்க போறோம், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு சிலாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் எல்லா வார்த்தையும் ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். சிஸ்டர், நீங்க தான் ரொம்ப உடஞ்சு போய் வந்திருக்கலாம். பிரதர், நீங்க தான் ரொம்ப உடஞ்சு போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், இந்த வார்த்தை எனக்காகவே பேசப்படுது. பாஸ்டர், யார் சொன்னாலும் எனக்கு உடனே மனசு அப்படியே போயிருது. நான் ரொம்ப கவனிச்சிடுறேன், நான் ரொம்ப கவனிச்சிடுறேன். என்னை பேசி பேசிய பாதி உயிராக்கிட்டாங்க, என்னை கொன்னுட்டாங்க. நான் அதெல்லாம் ரொம்ப கவனிக்கிறேன், என்னால் அதை தாங்க முடியல. என்னை கெட்டவான்னு பேசுகிறாங்க, என்னை மோசமானவான்னு பேசுகிறாங்க, என்னை அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் என் காதில் விழுந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்குற சொல்லப்படும் எல்லா வார்த்தையும், உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே. உங்கள் குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே. உன்னை குறித்து சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே. யெகோவா ஈரே கர்த்தரே பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பேசுகிற மனுஷனுடைய வாயை உங்களால் அடைக்க முடியாது, ஆனால் கேட்குற உங்கள் காதுகளை உங்களால் பொத்திக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள். பேசுகிற எல்லாருடைய வாயையும் உங்களால் அடைக்க முடியாது, ஆனால் உங்கள் காதை உங்களால் அடைக்க முடியும். ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானவை. ஹல்லேலூயா. மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை அதம் பண்ணி, மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை கீழே தள்ளி, மனுஷனுடைய வார்த்தையை இல்லாமல் போக பண்ணி, அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உண்மையாய், வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிற கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி கொண்டு, நன்றியப்பா, 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 நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னை அவர் அவருடைய வார்த்தையினால் என்னை தேற்றுகிறவர், வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்குது, வாக்கு பண்ணினவர் மாறிடார், அவர் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்.
சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதவே, என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தும் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தும் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்த வன்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்த வன்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஆடுவோம். வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்தாலும், நாட்கள் எல்லாம் கடந்தாலும், வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். எனக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்பிக்கையோட கைகளை தட்டி பாடி. மனிதன் சொன்னதல்ல, என் கர்த்தர் என்னை குறித்து சொன்னது நிறைவேறும். என் பிள்ளைகளை குறித்து அவர் சொன்னது நிறைவேறும். என் குடும்பத்தை குறித்து அவர் சொன்னது நிறைவேறும். மனிதர்கள் சொன்னது நிறைவேறவே நிறைவேறாது. அந்த விசுவாசத்தோடு அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்ப. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் சிதைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. நம்பிக்கையோடு வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார் இயேசுவே, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, என்னை அழைத்தவர் சொல்லுவோம். சோர்ந்து போக மாட்டே, குடும்ப சமாதானத்திற்காக, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் அமைவதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அப்படியே உங்கள் ஆவியை அப்படியே ஒடுக்கி அப்படியே உங்களை வந்து முடிச்சிடுற வரைக்கும் பண்ணுவாங்க. ஆமென். அவ்வளோ அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. தீட்டப்பட்ட சகரவன் கத்தி மாதிரி என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தை,
மனுஷனுடைய பேச்சு அது நம்மளை அழிச்சிரும், அது நம்மளை கொன்றும். அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் மனுஷனுடைய வார்த்தையை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறவங்க வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உங்கள் ஓட்டத்தை தடை பண்ணுறதற்கு, உங்கள் வளர்ச்சியை தடை பண்ணுவதற்கு, உங்கள் அபிஷேகத்தை குறைக்கிறதற்கு பிசாசு கையாளுகிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா மனுஷனை பேச வைக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், மனுஷனை பேச வைக்கிறது. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயும் அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ண மாட்டோம், அவ்வளோ சீக்கிரமாக அசைஞ்சிட மாட்டோம். பரவாயில்ல, ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா கூட நீங்கள் சமாளிச்சிருவீங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் இல்லைன்னா கூட நீங்கள் சமாளிச்சிருவீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. ஆனால் உங்களால் சமாளிக்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா, மனுஷனுடைய வார்த்தையை மட்டும் உங்களால் என்ன பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் நன்மை செஞ்சு தீமையாக பேசும்போது, நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்லும்போது, உங்களை உங்கள் ஃபேமிலியை பிடிச்சி இழுக்கும் போது, உங்கள் கணவனை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது, உங்கள் மனைவியை கஷ்டப்படுத்தும் போது, இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை உங்களுடைய இயலாமையை பேசும்போது உங்களால் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்படியே ஜீரணிக்கவே முடியாது. ஆனால் ஒரு தலைவனுக்கு, ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு பரிசுத்தவாட்டிக்கு இருக்க வேண்டிய பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனியா. ஒரு பத்து டைம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் சொல்லுங்க, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே. ஆமென். உனக்கு அது கூட இல்லையா, உனக்கு இது கூட இல்லையா, உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு விட இல்லையா, உன் பையன் ஒன்றை பார்க்கலையா, உங்கள் பொண்ணு ஒன்றை பார்க்கலையா, உன் கணவனாரும் உன் கூட வரலையா, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா அப்படியே. நான் வந்து ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு சம்பவம் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சர்ச்சில் ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா ஜபத்துக்கு வருவாங்களாம். அப்போ அவர் அந்த பிள்ளையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம்மா, பரவாயில்லம்மா நீ தனிமையாக இந்த குழந்தைய தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரைய அப்படின்னு. அப்போது அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மா வந்து கேட்டாங்களாம்மா, ஏம்மா இன்னும் நீ தனியாக வந்த, இன்னும் நீ தனியாக வந்த, உன் மாமியார் உன் வீட்டில் தானம்மா இருக்கிறா, உன் கணவனார் வீட்டில் தானே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் இந்த பிள்ளையை தூக்க மாட்டாங்களா? ஏன்னா அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு கையில் இன்னொரு பை அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பால் அப்படி அந்த செருலாக்கு இது எல்லாத்தையும் வச்சு அது ஒரு பேகு. எப்படியுமே எப்போவுமே ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு பேகை தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இது ரெண்டையும் தூக்கிட்டு வர்றதை பார்த்து பரிதாபப்படுறது மாதிரியே பேசி அந்த பிள்ளை சர்ச்சுக்கு வரதே நிப்பாட்டிச்சாங்க. கொஞ்ச நாள் போய் பார்த்தா அந்த வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிச்சாமா. பாஸ்டர் போய் விசாரிச்சா அந்த கணவனார் சொல்கிறாரம்மா, இவன் என்ன நச்சுரா, என்ன அங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல, இவ பின்னாடியே போயிட்டு இருந்தா நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு பக்கத்தில், மாமியார் இன்னொரு பக்கத்தில், நானே காலு நடக்க முடியாமல் இருக்கிறேன், நொண்டி நொண்டி நடக்கிறேன், என்ன இவ பேகு தூக்கலைன்னு கூப்பிடுறான், நான் எப்படி ஃபாஸ்டர் வர்றது, இது வீட்டில் ஒரே பிரச்சனையாக வெடிக்குது. இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் யாரு, சர்ச்சில் இருந்த அந்த வெள்ளச்சாரி கட்டுற அந்த அம்மா. அந்த அம்மாவை முதல்ல பிடிக்கணும், எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அப்போது இது எதனால் வருது அப்படின்னு சொன்னால், சிலது நம்ம சிலர் நம்ம மேலே பரிதாபப்படுறது மாதிரியே என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே கோவப்பட்டு பேசுறத மட்டும் நம்ம எடுத்துக்காமல் இல்லை, இல்லை நம்ம மேலே பரிதாபப்பட்டு பேசுறதையும் கூட நம்ம என்ன கூட கூடாது. மூணு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம மேலே கோவப்பட்டு பேசுகிறதையும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. சில நேரத்தில் உங்கள் மேலே பரிதாபப்பட்டு பேசுகிறதையும் நீங்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதையும் ரொம்ப பெருசாக எடுத்துக்கூடாது. ஹலோ ஹலோ, நீங்கள் மூணு விஷயத்தை அதான் சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே. ஃபஸ்ட்டு எந்த வார்த்தையை கவனிக்கக்கூடாது, உங்கள் மேலே கோபமா, உங்கள் மேலே எரிச்சல் அடைஞ்சு, உங்கள் மேலே ரொம்ப பொறாமப்பட்டு பேசுகிறதையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கேட்கல, கவனிக்காதீங்க, பரவாயில்ல. சிமேயி வந்து தாவீதை தூஷிக்கிறார், இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, சவுலுடைய இரத்தப்பள்ளியை கடவுள் உங்ககிட்ட கேட்குறாரு, நீ எப்படி நல்லா இருப்ப, அவன் குடும்பத்தை அழிச்சிட்டு நீ நல்லா இருப்பியா அப்படின்னலாம் திட்டுறான். ஆனால் அவன் திட்டுறது மாதிரி தாவீதனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கேட்கல.
நடந்துச்சா? நல்லா சொல்லுங்க சத்தமா. நமக்கு நிறைய பேர் நிறைய நேரத்தில் நடக்கிறத சொன்னா கூட கோபம் வராது, ஆனா நடக்காதத சொன்னா கேட்கல கோபம் வருமா வராதா? அவ்வளவுதான், கழுத்தை பிடிச்சி நாலு கேள்வி கேட்க மாட்டீங்க நீங்க. நான் நடக்காத ஒன்னு நீ பேசுறியாடா. ஆனா தாவீது என்னைக்காவது ஒரு நாள் சவுலுடைய குடும்பத்துக்கு விரதமா எழும்புனானா? சவுல கொல்லணும்னு நினைச்சானா? வாய்ப்பு கிடைக்கும் போது கூட சவுல கொல்லல, சவுல திட்டல. சவுல பேசும்போது அவன் வந்து என் எஜமான, என் ஆண்டவ, என் ராஜா, மரியாதை கொடுத்துதான் பேசுறானே தவிர மரியாதை குறைவா கூட பேசல தாவீது. சவுல அவ்வளவு கண்ணியத்தை காத்துக்கொண்டான். சொல்லும் போது சொல்லுறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல நான் என்ன பண்ண முடியாது. இன்னொன்னு, அவனுடைய வஸ்திர தொங்கலை அறுத்தது நிமித்தம் தாவீதுனுடைய இருதயம் எப்படிச்சாமா? பட 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 படம் அடிச்சிருச்சாமா? ஐயோ, ராஜாவனுடைய வஸ்திர தொங்கலை நம்ம அறுத்துட்டோமேடா, இது தண்டனையா மாறிடுமா, இது ஆண்டவருக்கு விரோதமான பகையா மாறிடுமா? அவ்வளவு மனசாட்சி உள்ளவன் தான் யாரு? தாவீது. ஆனா சிமே என்ன சொல்றான், நீ சவுலுடைய குடும்பத்தை நாசம் பண்ண, அழிச்ச, அவனை கொல்றதுக்கு நீ தான் காரணமா இருந்த. சொல்லாத ஒரு பழிய, அதுவும் கெட்ட வார்த்தை பேசுறது மாதிரி, பேலியாளின் மகனே. யார? ராஜாவ. அதனாலதான் கூட டிராவல் பண்றவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. என் ராஜாவை பத்தி எனக்கு தெரியும்டா, எவ்வளவு நல்லவர், அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, அவர் எப்படி இருந்தார் நீ இப்படி பேசுற அப்படின்னு கோபம் வருது. ஆனா தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சிமேயை தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆமென். அவன் சொன்ன எந்த வார்த்தையும் நீ என்ன பண்ணிடாத, என்ன என் ஆத்மாவே நீ கவனிச்சிடாத. உற்று உற்று கர்த்தர் பார்த்துக்கொள்ளும், கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை தர. நீ நாசமா போயிருவேன்னு சொன்னாங்களா? கவலைப்படாது, அதை பெருசா எடுக்காதீங்க. நீ முன்னேற மாட்ட அப்படின்னு சொன்னாங்களா? அதை பெருசா எடுக்காதீங்க. நீ இந்த மாதிரி பிச்சை எடுக்க போற அப்படின்னு சொன்னாங்களா? பெருசா எடுக்காதீங்க. நீ பெருசா என்ன பண்ணிடுவ அப்படின்னு கேட்டாங்களா? உன் பிள்ளை அப்படி போகும், உன் பையன் இப்படி போகும், வேலை இப்படி ஆகும், அதாகும் இதாகும், என்னென்ன சொன்னாங்களோ. கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், மனிதன் பேசின வார்த்தை நிலைப்பது இல்லை, அதை அழிக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் சொன்ன வார்த்தையை நீ எடுத்து கொள்ளாதே, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே, கவனியாதே. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசிட்டே இருக்கிறாரு. உன் கணவனார் பேசின வார்த்தையை பெருசா எடுக்காத, மனைவி பேசின வார்த்தையை பெருசா எடுக்க வேண்டாம். பரவாயில்ல, வாய் தவறி அது அப்படி வந்துருச்சு, பரவாயில்ல, அத ஒரு பெரிய விஷயமா எடுத்து குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதனால உன் கணவன் கெட்டவன், அதனால உன் மனைவி கெட்டவங்கன்னு நீ முடிவுக்கு வந்துடாதீங்க. சூழ்நிலை அவங்களை அப்படி பேச வச்சிருச்சு, சூழ்நிலை அவங்களை அப்படி பேச வச்சிருச்சு. அது தேவன் அனுமதித்தும் இருக்கிறார். அதுதான் நடந்துச்சே தவிர, அது நீங்க எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறீர்கள். ஹாலேலூயா. நம்புறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹாலேலூயா. இன்னொரு டைம் நம்ம பாட போறோம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கை அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென். காலங்கள் கடந்தாலும் நாட்கள் கடந்தாலும் அவர் சொன்னதிலே எல்லாரும் கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை, ஏமாற்றங்கள் இல்லையே. இப்ப பாடுங்க, வாக்கு பண்ணின, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
என்னை அழைத்தவர் ஒரு விஷயம் கூட சொல்லுவோ, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. சொல்லுங்க, மனிதன் அல்லவே, பொய் சொல். இத பாட பாட நிறைய பேருக்கு அந்த அற்புதம் நடக்கிறத நான் பாக்குறேன். இந்த 2023 வருடம் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். மனுஷன் சொன்ன வார்த்தைகள் அதமாகும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்ப. இப்ப சொல்லு, வாக்கு தந்தவர், ஓ ஹல்லேலூயா, ஏமாற்றங்கள் இல்லையே, வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஓ ஹல்லேலூயா, சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு தலைவனுடைய பரீட்சை, ஒரு தலைவியினுடைய பரீட்சையே என்ன அப்படின்னா, இதுதான் பெரிய பரீட்சை. எது அப்படின்னா, சொல்லப்படுகிற வார்த்தைய நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதான் ஒரு பெரிய பரீட்சை. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? இந்த சொல்லப்படுகிற வார்த்தைய நீங்க அப்படியேயும், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் அப்படியே எடுத்துக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது அப்படியே எடுத்துக்கலாம், அந்த வார்த்தையை முழுக்க எடுத்துக்கலாம். ஆனா மனுஷங்க பேசுகிறத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க முடியும். சில வார்த்தையை அவங்க பேசுறதுக்கு எதிர்மறையா எடுக்கணும், சில வார்த்தையை. சில வார்த்தைகளை அவங்க சொல்றது மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய ஞானம். இது ஒரு தலைவனுக்கு, தலைவிக்கு கண்டிப்பாக அவசியம். சொல் அதான் இந்த நம்ம அன்னை தெரசா வந்து ஒரு விசை ஒரு பணக்காரனை சந்திக்க போகும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்காக உதவிக்காக சந்திக்க போனார்களாம். அப்போ வந்து அவங்க ரெண்டு கையை நீட்டி அவங்க கேட்டாங்களாம், இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நீ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிற, எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கையை பார்த்த உடனே அந்த மனுஷன் வந்து காரி அவங்க அந்த கையில் துப்பிட்டாங்க. உடனே அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்களாமா, இது எனக்கு என் பிள்ளைகளுக்கு வேற ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு, அவ்வளோதான் அந்த மனுஷன் அப்படியே உடனே அந்த இடத்துல சரண்டர் ஆகி தன்னுடைய லாபத்தில் அநேக பணத்தை அவங்களுக்கு கொடுத்து, அதற்கு பிறகு அவங்களுக்கு அந்த ஊழியம்தான் செய்ய முடியலையே தவிர அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வருமானங்களை அவன் அந்த மனுஷனே கொடுத்துட்டானா. அப்போ பாருங்க, அந்த வார்த்தையை எடுத்துக்கிறதுல எவ்வளோ பெரிய வலிமை அவங்களுக்கு இருக்குது. அப்போது இந்த வலிமைக்காக நீங்கள் ஜெபிக்கணுமான்னு கேட்டால், எனக்கு தெரியும் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் எதில் உடஞ்சி போயிருக்கீங்கன்னா, பிள்ளைங்க பேசின வார்த்தையினால, கணவன் பேசின வார்த்தையினால, மனைவி பேசின வார்த்தையினால, உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசின வார்த்தையினால தான் நீங்கள் நிறைய பேர் இந்த இடத்துல உடஞ்சி போயிருக்கிறீங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய ஆறாத காயமாக இருக்குது, அதை யாராலையும் அழிக்கவே முடியல. இன்னைக்கு அவங்க என்னென்னமோ செய்கிறாங்க, என்னென்னமோ கொடுக்குறாங்க, ஆனால் உங்களால் அந்த வார்த்தையை மறக்க முடியல, அழிக்க முடியல. உங்களுக்கு பழையது மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, பழையது மாதிரி சமையல் செய்ய முடியல, பழையது மாதிரி அவங்க மேலே அன்பு செலுத்த முடியல. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தை உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மதுளை போல் வந்து நிற்குது. அந்த வார்த்தை அவங்களுக்கு செய்யலான்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை, என்னை இப்படி பேசிட்டாரு, என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகளே, ஏதோ வாய் தவறி வந்திருக்கலாம், இல்லைனா காரணமாக கூட சொல்லியிருக்கலாம், அந்த வார்த்தையை நீ ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம், அதை மறந்துரு,
அதை நீ விட்டு, அதை விட்டு சொல்லப்படுகிற வார்த்தையை நீ என்ன பண்ணிடாத அப்படின்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. எங்கேயும் போய் நம்மை பற்றி என்ன அவங்க பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? கேட்கல சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பின்னாடி எல்லாரும் கையை கொடுத்து சொல்லுங்க, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது. ஆமே, ஆசைப்படவே கூடாது. அதான் சில இடத்துல வந்து இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க பாருங்க, இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. நிறைய இடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். என்னது ஃபீட்பேக் ஃபார்ம்ன்றது? என்னதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நிறை குறைகளை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சு சார், சாப்பாடு நல்லா இருந்துச்சு சார், சாப்பாடு நல்லா இருந்துச்சு சார். ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது, என்ன கூட்டம்னா எது குறையோ, ஆனால் உலகத்தான் அதை ரொம்ப அழகாக கையாளுவான் பாருங்களேன். அந்த ஃபார்மை கையில் வாங்கி அந்த நிறையா பேசியிருக்குங்க பாருங்களேன், அவங்களெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். அவங்களெல்லாம் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ஹோட்டலுடைய ஆடுக்காகவோ தன்னுடைய தன்னுடைய பிஸ்னஸுடைய ஆடுக்காகவோ பயன்படுத்திடுவான். ஆனால் இந்த குறை சொல்கிறாங்க பாருங்களேன், அதை மட்டும் தனியாக நோட் பண்ணி அவன் மட்டும் தனியாக எடுத்து ஃபைலில் வச்சுருவான். இவங்க என்ன குறை சொன்னாங்க, நம்ம என்ன சரி பண்ணலாம், நம்ம என்ன மாற்றிக்கலாம். ஆனால் நம்மவும் அப்படிதான், அந்த நிறையா இருக்கிறத எல்லாத்தையும் ஒரு வாரத்தில் வச்சுட்டு குறையா இருக்கிறதெல்லாம் வச்சு, இப்படியா சொன்னா, இப்படியா பண்ணா, நான் எப்படி பண்ணேன், நம்ம அதை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ உலகத்தானை விட கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்களும் நானும் ஞானமா இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க, சத்தமா ஞானமா இருக்கணுமா வேண்டாமா? உங்களை பற்றி சொல்லுகிற நிறைகள் மட்டும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்போது, உங்களை பற்றி சொல்லுகிற கடினமான வார்த்தைகளும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டாம் சொல்லுங்க, கேட்கல? இதெல்லாம் என்ன அப்படின்னா, தேவன் தருகிற ஒரு பெரிய பவர். நான் சில நாட்களாக கர்த்தருடைய சமூகத்திலே அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. யாருடைய வார்த்தையும் கேட்கக்கூடாது, யார் வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும்னா. ஹல்லேலூயா. என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் மோசையை குறித்து அவனுடைய சொந்த சகோதரனும் சகோதரியும், மோசை என்ன பெரிய அவனா, மோசை என்ன பெரிய இவனா, அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய பரிசுத்தவரெல்லாம் கிடையாது, அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஏன் அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன், எங்கிட்ட பேச மாட்டிங்களா, அவன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு குரலில் பேசுகிறாரு, என் தாசனாயோ மோசையோ நீங்கள் சொல்லுகிறபடி அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும். சத்தமா சொல்லுங்க, உண்மை உள்ளவன். யோசேப்ப குழியிலிருந்து மேலே எடுத்து ராஜாவா உட்கார வைக்கும் போது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, போத்திபாருடைய மனைவியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு பேராவது வந்து சொல்லியிருப்பாங்க, ஐயா உங்களை குறித்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பான தகவலை கொடுத்து உங்களை கெட்ட பேரை உண்டு பண்ணாங்கல்ல, அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, நிறைய பேர் உங்களை தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு டைம் கொஞ்சம் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை அவ வாயாலேயே சொல்ல வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் யோசேப்பு அதை எல்லாத்தையும் என்ன பண்ணலை அப்படின்னா, அதான் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல அபிஷேகம் இல்லை, எவ்வளவு நல்ல அபிஷேகம் இல்லை. அதான் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ஆள் அனுப்பி ஒருத்தரை அனுப்பி சொல்றாங்க, இல்லை உங்க அண்ணன் தம்பியெல்லாம் நல்லவங்க தான், ஏதோ சூழ்நிலையினால அப்படி செஞ்சிட்டாங்க, உங்க அப்பா சாகும்போது வந்து உங்க அண்ணன் தம்பியெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு செத்துட்டாரு, அதை சொல்லதான் வந்தோன்னு அனுப்பி விட்டாங்க. ஆனா யோசேப்பு தன் சகோதரர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், நீங்க என்னை இவ்விடத்திற்கு அனுப்புறதை நினைச்சு நீங்க வருத்தப்பட, இது யாராவது சொல்ல முடியுமா, நீங்க வருத்தப்பட வேண்டாம், நீங்க என்ன பேசினதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம், நீங்க என்ன கெட்டவனா தூக்கி குழியில போட்டதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம், நீங்க என்ன வித்து போட்டதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே
என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் நமக்கு சுற்றி நெருங்கி வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்க போறீங்க? இது எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் தேவைன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா கேளுங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும். நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பை தூய், வாட்ஸ்அப்பில் இந்த குரூப் இருக்கு பாருங்க, இந்த ஒன்றுக்கு ஆகாத அந்த ஃபேமிலி குரூப்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். சிலது வந்து இந்த ஃபேமிலி குரூப்ன்றது ஒன்றுக்குமே ஆகாத குரூப். என்ன கேட்டால் அதான் பத்து குடும்பம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பில் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை போட்டுவிட்டால் பரவாயில்ல, அவன் வீட்டில் இது நடந்துச்சு, இவன் வீட்டில் இது நடந்துச்சு, இவங்க விசிட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, இவங்க வாஷிங் மிஷின் வாங்கினாங்க, இவங்க கல்யாணத்துக்கு நான் போகல, இவங்க கல்யாணத்துக்கு நீ போன, இப்படி தான் நடக்கும் பாருங்கள் டிஸ்கஷன். அந்த குரூப்பில் சண்டை போட்டே இருப்பாங்க பாருங்கள். சிலருக்கு வந்து அதை வச்சே பயங்கர வருத்தமாக இருக்கும், என்ன என்னதான் இருந்தாலும் இப்படி பேசலாமா. இது ஒன்று, இந்த ஒருத்தங்க பேசுறது இந்த குரூப் இல்லாமல் பேசினா ஒருத்தருக்கு தான் தெரியும். இந்த குரூப்பில் இணைஞ்சிருக்காங்கல்ல, ஒருத்தர் பேசுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இந்த இந்த குரூப்பெல்லாம் வச்சு ஒழுங்காக இல்லாதவங்க தயவு செய்து இந்த குரூப்பெல்லாம் விட்டு வெளியே வாங்க. எதுக்கு உங்களுக்கு குரூப்பு சொல்லுங்க? அப்படி என்ன பெரிய டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எந்த பெரிய மாளிகை கட்ட போறீங்களா டிஸ்கஷன் பண்ணி? அது ஒண்ணுமே கிடையாது. அதான் அஞ்சு காசுக்கு அதுல பிரயோஜனம் இல்லை. இந்த நான் எல்லாம் அப்படிதான், ஏதாவது குரூப்னு ஒண்ணு வந்துச்சுன்னா ஆட் அ டைம் அவங்க என்ன சேர்த்த அடுத்த நிமிஷத்துல டெலீட் பண்ணிடு. சேர்த்த அடுத்த நிமிஷத்துல அவ்வளவுதான், ஃபுல் கிளியர் வாஷ் அவுட் பண்ணி அவ்வளவுதான், வெளியே வந்துடுவேன். எந்த குரூப்பையும் வச்சுக்க மாட்டேன், ஒரு குரூப் கூட. அந்த குரூப்ல சண்டை போட்டு ஒருத்தரை குறிச்சு ஒருத்தர் குறை பேசி அதை பார்த்து அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணி என்னது இது, வீட்டில் சமைச்சோம், பாத்திரம் விளக்கணும், வெளியே போனோம், இதெல்லாம் என்னது? இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகானதே கிடையாது. இது என்னன்னா கடைசியில் எங்க கொண்டு போய் விட்டுருன்னா, அவன் என்ன சொல்றான், ஒரு போட்டோவை போட்டு பார்த்துட்டே இருக்கிறது, போட்டோ பார்த்து என்னன்னா என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு. அப்போ அதை பார்த்து சிலருக்கு அதுவே பழக்கமாகி போச்சு. ஃபோட்டோவை போட்டு அவங்க ஒவ்வொருத்தங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான், யாராவது ஒருத்தன் அதில் ஒன்றும் வேணா வெறுப்பாக ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன அனுப்புவான் அப்படின்னு சொன்னால் ஐயன் நல்லாவே இல்லை. உடனே இவங்க மனசு அப்படி இதுவரைக்கும் அப்படி புஷ் புஷ் புஷ்ன்னு புஷ்வானமாக பறந்தவங்க அப்படியே ரெண்டு சரகையும் ஒடிச்சு விட்டு கீழே விழுந்த மாதிரி தொப்புன்னு அப்படியே கீழே விழுந்து, இவன் என்ன இப்படி பேசிட்டான், இவன் என்ன இப்படி பேசிட்டான், இவன் என்ன இப்படி பேசிட்டான். அப்போ இந்த எல்லாத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒட்டு கேட்கறத கேட்கல, ஒட்டு கேட்கறத நிறுத்திடணும். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசுறாங்கன்னு கேட்கற அந்த கேரக்டரையே நம்ம என்ன பண்ணணும், மறந்துடணும். அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கே போகக்கூடாது. எஸ் நோ, தூற்றுகிறோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும். ஆமே. நமக்கு யார் வார்த்தை மட்டும்தான் மெயின்னா, ஹாலேலூயா. இந்த அபிஷேகத்தை கத்தர் இடத்துல நான் கேட்டுட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்குறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் கத்தர்த்தாள், நீங்கள் ரொம்ப நல்லா வாழ்வீங்க. மனுஷனுடைய இந்த வசனத்தின்படி மட்டும் நீங்கள் நடந்தீங்க, உங்கள் சுக வாழ்வை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தராலும் முடியாது. உண்மைதானே? நம்ம நிறைய பேர் பிரச்சனையாக இருக்கிறது எதில் தான், எதில் தான் நம்ம கடங்காரங்களை மாறினது எதுனால சொல்லுங்க? எதனால உன் கல்யாணத்துக்கு என்ன சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு, இல்லை எனக்கு தகுந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் ரைஸ் போடலான்ட்டு இருக்கேன். வெஜிடபிள் ரைஸா? சரி, கேவலம். பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? அது வாழ்க்கையில் ஒரு டைம் நடக்கிறது. கடனை வாங்கி பண்ணு, நீ பிரியாணி போடு, மட்டன் போடு, அத்தான் நல்லா இருக்கும். சொன்ன உடனே நமக்கு அப்படியே சிறகடிச்சு படுந்த என்னமா அவன் லோன் வாங்கி கொடுக்குறது மாதிரி அப்படியே உடனே மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி போட்டு கடனை யாரமாக கட்டுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த மட்டன் பிரியாணிக்கு நம்மளை வழி நடத்தினா பாருங்க, அவன் இன்னொரு வார்த்தையை பேசுவான், இவனுக்கு கொழுப்பை பாரு. நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து கஞ்சியை ஊற்றி குடிச்சிட்டு இருக்கிறோம், இவன் மட்டன் பிரியாணி போடுறான், நம்ம ஃபேமஸுக்காகவே பெருமைக்காகவே அப்படின்னு பேசிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி நம்மளை மட்டன் பிரியாணி போடுறதுக்கு உசுப்பேத்தினது யாரு? அதான் உசுப்பேத்தி நம்மளை கொண்டு குழியில தள்ளிட்டு இப்போ பேசுவான் பாருங்க பேச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் பேசுனது கூட பெரிய தெரியாது, இவ்வளவு கொண்டு போய் குழியில தள்ளி திரும்பி பேசுறான் பாருங்க. அதனால சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் நீங்க ஞானமே இல்லாம கவனிச்சிங்கன்னா
நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நீங்க நிக்கணும். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்து, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க யாரா வாழ விரும்புறீங்க, அவ்வளவுதான். உங்களுடைய வே, உங்களுடைய வழி, உங்களுடைய பாதை, இது நம்ம எப்பவும் இதை கடைபிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா இதை கிருபையா கத்திரத்துல கேட்டா இந்த ஞானத்தை அவரே தருவார். ரெண்டு கையை அப்படியே மேல உயர்த்தி, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு கிருபை, என் வாழ்க்கையை நான் வாழணுமே தவிர இன்னொருத்தருடைய வார்த்தையில நான் வாழக்கூடாது. சொல்லுங்க முழு பலத்தோடு அப்பாவை பார்த்து, இயேசுவே ஓ ஹல்லேலூயா நன்றி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லிட்டே இருங்க, எனக்கு இந்த கிருபை வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நன்றி ஆண்டவரே நன்றி. ஓ யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. சொல்லுங்க எல்லாரும் சத்தமாய், யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்து நிற்கிறே, சொல்லுவோ நானா நானாக தானாக வந்து நிற்கிறே. நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராம், ராஜியத்தில் சேர்த்து கொள்வீரா. சொல்லுங்க நானாகவே நான் ஆண்டவரே. இந்த உபவாச ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அபிஷேகம், சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனிக்காத அந்த அபிஷேகம் இப்பொழுது உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க அதிகமாய் காயப்பட்டது, அவங்க ஓட்டம் நிக்கினது எல்லாத்துக்கும் இன்னொருத்தர் சொன்ன வார்த்தை தான் ஆண்டவரே. அவங்க வார்த்தை அவங்க இருதயத்தை உடைச்சிருச்சு, அவங்கள குத்தி கிழிச்சிருச்சு. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவங்க மனசுல ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. சில மனிதர்களை மனிதர்கள் தீய வார்த்தைகளாலே கொன்றார்கள், வார்த்தைகளால அவங்க ஓட்டத்தை தடுத்து நிறுத்தினாங்க, அவங்க குடும்பத்துக்காக அவங்க பிரயாசப்பட்டதை தடுத்து நிறுத்தினாங்க. இவ்வளவு பேசுற குடும்பத்துக்கு நான் என்னத்தை செய்யணும், இவ்வளவு பேசுற கணவனுக்கு நான் என்ன செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யணும், இவ்வளவு பேசுற என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும். அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அவங்க செய்ய வேண்டியதை கூட தடுத்து நிறுத்திட்டாங்கப்பா, இனி செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆண்டவரே. ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது இந்த பாடல் பாடும் போதே ஒரு புதிய பலன் அவர்களுக்கு கிடைப்பதாக, மறுபடியும் ஒரு தைரியம் கிடைப்பதாக. அந்த கணவனார் பேசின வார்த்தை மறந்துடட்டும், மனைவி பேசின வார்த்தை மறந்துடட்டும், சுற்றி இருக்கிறவங்க பேசின வார்த்தை மறந்துடட்டும். ஹாலேலூயா ஹாலேலூயா. இப்பொழுது இப்பொழுது அவங்க சொந்தங்கள் சொன்ன வார்த்தை மறந்துடட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா. கயவர்கள் சொன்ன வார்த்தை மறந்துடட்டும். ரிதல ரத்தனல ரத்தனரோல தரம் சௌதோரலோ ரத்தனரல ரந்தனம். இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி, இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தருகிறதற்காய் உமக்கு நன்றி. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த ஜபத்தை நீங்க இந்த ஒரு ஒரு நாள் மட்டும் இல்லை, நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா, ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் அப்படிதான், இந்த ஒரு ஜப குறிப்பா எழுதி வைங்க.
இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிற ஜெப குறிப்பை எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுலேயும் போன வாரம் பேசின அந்த ஜெப குறிப்பு ரொம்ப முக்கியம், அதே போல் இந்த வாரம் பேசினது ரொம்ப முக்கியம். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கேட்கல. நீங்கள் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், வாசிச்சு உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபித்து உங்களுக்காக முடிக்க ஆசைப்படுகிறேன். யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்களேன். நீங்கள் வந்து நீங்கள் 2:8 வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இதுக்கு முன்னாடி 6 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கைகளில் இருக்கிறான், ஆகிலும் அவன் உன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளம் கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருட்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. ஆமென். இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த யோபுனுடைய மனைவி நீ செத்ரியா அப்படின்னு சொல்றதற்கு அவங்க வந்து யோபு மேல இருக்கிற வெறுப்பு காரணமா பாசம் காரணமா சொல்லுங்க. உண்மையிலே வெறுப்பு இல்லைங்க, பாசம் தாங்க காரணம். ஏன் அப்படின்னா, யோபு வந்து குருடனுக்கு கண்ணும் முடவனுக்கு காலுமா இருந்தவன். பொதுவாக வந்து உங்க கணவனார் வந்து உங்களுக்கு ரொம்ப உண்மையாய் ரொம்ப நல்லவரா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அவரை குறித்து பேசினா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. இப்போ இந்த கணவனார் ரொம்ப நல்லவன், நீதிமான், ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், இவனை போல ஒருத்தனும் இல்லடான்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து அவனை சாட்சி கொடுக்குறாரு. பர்ஃபெக்ட் மேன், மனைவிக்கு நல்ல அப்பா, நல்ல கணவன், பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா, வேலைக்காரர்களுக்கு நல்ல எஜமானன், சொல்ல போனால் எல்லாருக்குமே நல்லவன். ஆனால் நல்லவன் சோதிக்கப்பட்டு அவனுக்கு இவ்வளோ பெரிய சோதனை வந்து ஒரு ஓட்டை எடுத்து, பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன், அவன் வந்து ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய உடம்புல சொரிஞ்சிட்டு சாம்பலை போட்டு அதுக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்கிறது எந்த மனைவியாலையும் என்ன பண்ண முடியாதுன்னா தாங்கவே முடியாது. என்ன வேணா அழிச்சிருங்க ஆண்டவரே, நான் கூட 2 பேசுவேன், நான் கூட 2 திட்டுவேன், ஆனால் என் கணவனார் அப்படியெல்லாம் இல்லை இல்லை. அதனால தான் ஆண்டவர் மேலேயே இந்த அம்மாவுக்கு என்னது ஒரு வெறுப்பு, ஏன்னா இவ்வளோ நல்லவனை ஏன் ஆண்டவர் இப்படி கைவிட்டீங்க. அதனால தான் சொல்கிறாங்க, நீர் இன்னும் அவ்வளவு வேதனையிலையும் யோபு என்ன பண்றாரோ, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார், ஆண்டவர் மாதிரி நல்லவர் இல்லை, எப்படி பேச முடியும், அப்பதான் இவனுக்கு வெறுப்பு வருது, கோபம் வருது, இவ்வளவு நடக்குது, இவ்வளவு பிரச்சனை, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து உன் ஆதங்க எனக்கு புரியுதுமா, ஆனால் நீ எப்படி பேசுகிறேன்னா பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பிரதர், சிஸ்டர், என் அன்பு தாய் தகப்பனே, இதே மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை பேசலாம், நீ உத்தமாக வாழலாம், நீ உண்மையாக வாழலாம், நீங்கள் நியாயமான ஆளாக இருக்கலாம், ஆனா நீங்க இவ்வளவு சோதனை நடந்தும் இத்தனை பிரச்சனை நடந்தும் ஜபத்துக்கு நீங்க தவறாம வரலாம், நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணலாம், உங்க உபவாசத்தை நீங்க நிறுத்தாம இருக்கலாம், உங்க வேத வசனத்தை நீங்க நிறுத்தாம இருக்கலாம். இதை பார்த்த உடனே உங்க சொந்தக்காரங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீ என்ன பெரிய பரிசுத்தவாட்டியா, நீ என்ன பெரிய பரிசுத்தவானா,
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பெரிய கத்தர் 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 கத்தர்னு ஓவரா பணத்திட்டு தெரியுற, அவரை தூசிச்சுட்டு வா வெளிய, அவரை விட்டுட்டு வா வெளிய. ஆனா அப்படி சொல்லும் போது கூட ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு என்ன இருக்கணும்னா, தேவன் கையிலே நன்மையை பெற்றதா, தேவன் கையிலே நன்மையை பெற்றதா, தீமையும் பெற வேண்டாமோ, கத்தர் கொடுத்தார். இந்த வார்த்தை உங்க இருதயத்துல ஆழமா பதியணும், கர்த்தர் கொடுத்தார். யார் கொடுத்தா, யார் கொடுத்தா, யார் கொடுத்தா? பெருமை, புகழ்ச்சி, பணம், செல்வாக்கு, மதிப்பு, இது எல்லாத்தையும் யார் கொடுத்தார்? எடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? அவருடையது, அவருடையது. உரிமை பாராட்டுவதற்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை, தகுதியே இல்லை. அதனால இந்த ஜபத்துல யாராவது இழந்து போய் நிக்கிறீங்களா? ஆனா இந்த மனைவி இந்த மாதிரி தாம் மேல பாசத்துல பேசும்போது கூட யோபு என்ன பண்றான்னா, உன் வார்த்தைய நான் கேட்க மாட்டேன், உன் வார்த்தை ஆதங்கத்துல என் மேல வச்ச பாசத்துல வெளிப்படலாம், ஆனா நம்ம என்னதா இருந்தாலும் அப்படி பேச முடியாது. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் உங்களுக்கு இருக்கிற பெரிய சோதனை என்ன தெரியுமா? உங்க மேல பரிதாபப்பட்டு பேசுறதுதான் உங்களுக்கு இருக்கிறதுல பெரிய ஆபத்தான சோதனை. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலே பெரிய சோதனை இல்லைன்னா நீங்க கேட்க கூடாத ஒரு வார்த்தை உங்க மேல பரிதாபப்படுறதுதான். ஆமே, மற்றதெல்லாம் ஜெயிச்சிருவோம், மற்றதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள போகாது, ஆனால் பரிதாபப்படுறது மட்டும். நம்ம மேலே பரிதாபப்படுறவங்க நல்லவங்களாகவும், நம்மை பரிதாபப்பட வைக்கிறவங்க தீயவங்களாகவும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருவாங்க. இல்லவே இல்லை. அதுக்கு ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுண்ணா, இடம் கொடுக்கவே கூடாது. உங்கள் மேலே யாரும் பரிதாபப்பட வேண்டிய அவசியம். ஆபிரகாம் அவ்வளோ செல்வசியும் ஆனால், ஆனால் அவன் எப்படி தான் இருந்தான் அப்படின்னா, பரதேசியாக தான் இருந்தான். பரதேசி, நான் அந்நியனும். ஆமென் சொல்லுங்க. அதனால கிறிஸ்து எனக்கு ஜீவன். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? எல்லாரும் ஜபத்தோட கேட்க போறோம். என்ன ஒரே ஒரு ஜப குறிப்பை, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானம் வேண்டும். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும். உண்மையில இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனம்னு சொல்றேன், கை தூங்க பார்க்கலாம். இந்த பாத வழி நான் கடந்து வந்திருக்கேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். இதுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். உண்மைதானே, உண்மைதானே. நாலு நாள் செய்யறது பெரிய சந்தோஷப்படுவாங்க, அஞ்சாவது நாள் உங்க ஒரு சூழ்நிலைனால நீங்க செய்யலைன்னா அதையே தப்பா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதான் உலகம். ஆனா வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன். மனுஷன் எழுதி வைக்க மாட்டான், கர்த்தர் எழுதி வைப்பார். மனிதன் கணக்கு வைக்க மாட்டான், கர்த்தர் கணக்கு வைப்பார். அதான் கர்த்தர், அதான் கர்த்தர். மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே எளிமை நின்று, ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட இந்த ஜபத்தில் அப்படியே என்னோட தொடர்ந்து கலந்து கொண்டு கேளுங்க. இந்த வார்த்தை உங்களுக்காகவே பேசப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை நிறைய பேருக்கு போய் சொல்லுங்க. ஒரு தலைவனுடைய அபிஷேகம், ஒரு தலைவியினுடைய பெரிய அபிஷேகம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும். ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. அவரின் தாயை காட்டிலும் அன்புள்ள தேவன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும், இந்த கிருபைக்காக கெஞ்சுங்க எல்லாரும். ஆண்டவருடைய சமூகத்தில்
ஓ மனிதரின் தூசனையில் மனமடி வடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு தேவைகள் எனக்கில்லை. மனிதரின் தூசனையில் மனமடி வடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கெதிராய் இயேசுவே ஒருபோதும் கலக்கம் இல்லை. சொல்லிக்கொண்டே உம்மை அன்றி வேறு விருப்பம் இல்ல. நீங்க தாப்பா, நீங்க தாப்பா, நீங்க தாப்பா, நீங்க தாப்பா. ரொம்ப அழகான ஒரு பாடல். தேவைகள் ஆயிரம் என் முன் இருந்தாலும் தேவையை காட்டின ஒரு பெரிய தேவன் நான் நம்புறேன். குழந்தை இல்லாதவா, திருமணத்திற்கு தகுதியற்றவா, ஊழியம் செய்கிறதுக்கு தகுதியற்றவன், குடும்பத்தை நடத்துக்கிறதுக்கே லாயக்கே இல்லாத ஒரு பர்சன், உங்க பேர்ல நிறைய வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு காயமா நிக்கும்னா, ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்காகவே தான் பேசியிருக்காரு. மகளே, சொல்லப்படுகிற வார்த்தைய நீ கவனியாதே. நான் உனக்கு சொன்னதை செய்யும். பேதேன்னு சொல்ற உங்களை தான் கர்த்தர் ஞானியா மாத்த போறாரு. இல்லாதவா அப்படின்னு சொன்ன உங்களை தான் பல ஆயிரத்துக்கு தலைவியா மாற்ற போறாரு. ஒதுக்கப்பட்டவன் பேசின உங்களை தான் கர்த்தர் தலைக்கு மூளைக்கெல்லாம் நிறுத்த போறார். பயந்தாங்கொள்ளி அப்படின்னு சொன்ன உங்களை தான் கர்த்தர் தைரியசாலியாய் நிறுத்த போறாரு. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் ஜீசஸ் ஜீசஸ் ஆகாது என்று தள்ளின அந்த கல்லை தான் கர்த்தர் எடுத்து மூளைக்கு தலைக்கல்லாய். யார் யார் பேசினார்களோ அவர்கள் கண்ணெதிரே நன்றி. சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டே. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நாவுகள் எனக்கு எதிராய் இயேசுவே வாதாட நீருண்டே. ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில். நீங்க தாப்பா சொல்ல சொல்ல அந்த கிருபை இறங்கிட்டே இருக்கட்டும். மனமடி வடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை. மனிதரின் தூசனையில் மனமடி வடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு. ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு. ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்க தாப்பா கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க.
எங்களுக்கு வேற எந்த நம்பிக்கையும் இல்ல ஆண்டவரே. நீங்க தான் எங்கள் நம்பிக்கை, முழு பலத்தோடு நீங்க தான் பா, 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 நீங்க தான் பா. சொல்லிக்கொண்டே இருங்க பார்க்கலாம், நீங்க தான் பா. தந்தல கதல போறவன் வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. திரும்ப சொல்லிக்கொண்டே நீங்க தான் பா, நீங்க தான் பா, நீங்க தான் பா. இப்போ உம்முடைய அசைவாடுதல்கள் பிள்ளை மேல இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்க பிள்ளைங்க மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றன வற்றவளே, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி பண்ணுவேன், உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி பண்ணுவேன், உன்னுடைய அஸ்திவாரத்தை நான் உறுதிப்படுத்துவேன், உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இப்பொழுது இப்பொழுது கர்த்தருடைய ஒரு தயவுள்ள கரம், தயவுள்ள கரம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும், தாய் மேல, தகப்பன் மேல, சகோதரன் மேல, சகோதரி மேல, பிள்ளைங்க மேல, குடும்பத்தின் மேல, மனுஷன் பேசின வார்த்தை இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போவதாக, சொந்தக்காரன் பேசின வார்த்தை ஒன்றுமில்லாமல் போவதாக, பொறாமையினால் பேசின வார்த்தைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே, வாய்க்காதே. யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிற கர்த்தருடைய கரம் இப்பொழுது 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 கடந்து போவதாக, கடந்து போவதாக. என் பிள்ளைக்கு விரோதமாய் அவதூறாய் சொல்லப்பட்ட வார்த்தை, பொய்யாய் சொல்லப்பட்ட வார்த்தை, திணித்து சொல்லப்பட்ட வார்த்தை, ஹல்லேலூயா, இப்போ 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 அது அந்த வார்த்தை இல்பொருளாவதாக, நிர்மூலமாவதாக. அவர்கள் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இப்போ பெருக்கத்தின் பெருக்கத்தின் 2023 வருஷம் பெருக்கத்தின் ஆண்டு, கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு பெருக்கத்தின் ஆண்டு, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு பெருக்கத்தின் ஆண்டு. இப்பொழுது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. இப்பொழுது திறந்த வாசல், எங்கள் திருச்சபைக்கு திறந்த வாசல், ஊழியக்காரனுக்கு திறந்த வாசல், இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறந்த வாசல். இதை அடைப்பதற்கு சத்துருக்கு பலன் இல்லை, இதை அடைப்பதற்கு எதிரிக்கு பலன் இல்லை. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, ஹல்லேலூயா, பலவானுடைய வில் முறிந்து விழுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ண பண்ண, துதி செலுத்த செலுத்த, பலவானுடைய கைகள் ஓ தளர்ந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு விரதமாய் பேசப்பட்ட நாவுகள் ஓ ஹல்லேலூயா, கத்தரே கத்தரே அதை மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்க தான் பா. இந்த பாடல் மூலமா நிறைய பேரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் பா என் நம்பிக்கை. முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க தான் பா என் நம்பிக்கை. நீங்கதாப்பா, 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 உம்மை அன்றி. சத்தமா முடிஞ்சா கைய உயர்த்தி கை வலிக்கிற வரைக்கும், நீங்கதாப்பா, உங்களை அன்றி வேறு யாரும் இல்ல.
சொல்ல சொல்ல இந்த வார்த்தை பரலோகத்துக்கு போய் எட்டுது. நீங்க சொல்ற வார்த்தை பரலோகத்துக்கு போய் எட்டுது. என் பிள்ளைக்கு உங்களை விட்டா யாரும் இல்லாண்டவர், என் மகனுக்கு உங்களை விட்டா யாரும் இல்லாண்டவர், என் மகளுக்கு உங்களை விட்டா யாரும் இல்ல, எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்ல, உங்களை விட்டா யாரும் இல்ல, யாரும் இல்ல. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. Hallelujah. அவருடைய பிரசன்னம் நிறைய பேர் அப்படி தொட்டுட்டே இருக்குது, அவருடைய மகிமை நிறைய பேரை தொட்டுட்டே இருக்குது. எஸ் 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 எஸ், எனக்கு வாழ வைக்கிற தெய்வம் நீங்க தானே. எஸ் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, 2023 சாதாரணமா இல்ல, கர்த்தர் உங்களை நினைச்சே ஆகணும், கர்த்தர் உங்களை நிறுத்தியே ஆகணும், கர்த்தர் உங்களை காலடிகளை உறுதிப்படுத்தியே ஆகணும், கர்த்தர் வெட்கப்பட்ட இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணி ஆகணும். இந்த வருஷம் உங்க உயர்வை தடுக்கிறதுக்கு ஒரு சக்தியாலும் முடிய கூடாது. இந்த வருஷம் மடை திறந்த வெள்ளம் போல, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை நம்புறது சாதாரணமா இல்ல, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பெருசா நம்பணும், கர்த்தர் உங்களை பெருசா நம்பணும், நம்புவார் இந்த வருஷம், பெருசா நம்புவார், பெருசா நம்புவார் இந்த வருஷம். பெருசா நம்புறதற்காக தான் இந்த மாசத்தை கர்த்தர் சோதனை கொடுத்தார். ரீதாலா ரத்த நேரல்ல சந்தலரத்த நோரம், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன், திருச்சபையில வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண முடியாட்டாலும் பலிபீடத்திலிருந்து ஜெபம் பண்றப்பா, உங்க தயவுள்ள கரம் எங்க எல்லா பிள்ளைங்க தலை மேல அப்படியே வைக்கப்படும், உங்க தயவுள்ள கரம் எங்க பிள்ளைங்க மேல வைக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.